அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது வகுப்பினூடாக ஹஜ்ஜில் நிகழும் சில தவறுகள் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நாம் இன்று உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். என் அருமையான சகோதரர்களே, இதில் முதலாவதாக ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விகள் அதில் நாம் பார்க்கின்ற போது ஒருவர் வந்து தான் ஹஜ்ஜுக்கு செல்வதை, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதை பிறருக்கு அதை சொல்வது, அந்த பயணத்தை குறித்து பிறருக்கு அறிவிப்பது, இது முஹஸ்துதியிலே வருமா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, நாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக நாம் செல்லக்கூடிய இந்த பயணத்தை பற்றி பிறருக்கு அறிவிப்பதென்பது நமது நீயத், நமது எண்ணத்தை பொறுத்து தான் அது இருக்கிறது. அதாவது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பொறுத்தவரையில் அது வாழ்நாளில் ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு வணக்கம். எனவே அந்த வணக்கத்தை நாம் செய்வதற்காக செல்கின்ற போது நமது உறவினர்கள், நமது குடும்பத்தினர்கள் அந்த பயணத்தை பற்றி தங்களிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கும். அப்பவே நாம் அவர்களுக்கு அதை பற்றி சொல்லாமல் நாம் செல்வதென்பது சில பொழுதுகளில் அந்த உறவுகளில் கூட விரிசலை ஏற்படுத்தும், அந்த நல்ல உறவில் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே நாம் அவர்களுக்காக இவ்வாறு நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன், ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்வதை பொறுத்தவரையில் அது முஹஸ்துதியிலே வராது, முஹஸ்துதியில் சேராது. அவ்வாறான எண்ணங்கள் நமக்குள் வரவிடாமல் நாம் தடுத்து கொள்வதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். ஒருவர் வந்து அதை ஒரு ஒரு கூடுதலான ஒரு விளம்பரமாக அவ்வாறு செய்வது என்பதுதான் அங்கு தடுக்கப்படுகிறதே தவிர, அவரது உறவினர்கள், அவரது நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் செல்ல போகின்ற அந்த பயணத்தை பற்றி தெரிவிப்பதென்பது முகஸ்துதியிலே வராது. எனவே நாம் நமது எண்ணங்களையும் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நமது நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உறவை பேணிக் கொள்வதும், அதே போன்று அவர்கள் அந்த நேரத்திலே சொல்வார்கள், எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது துவாக்கள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இது வந்து ஒரு ஒரு நட்பை, ஒரு நேசத்தை உருவாக்கும். இதை இஸ்லாம் விரும்புகிறது. உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு நேசம், ஒரு நட்பு, அதை உருவாக்குவதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதை ஒருபோதும் இஸ்லாம் விரும்பவில்லை. அவ்வாறான வழிகளையும் வாயில்களையும் இஸ்லாம் அடைத்து தான் இருக்கிறது. அதே போல் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கு செல்ல போகின்ற அந்த விடயத்தை மதீனாவிலே அறிவிப்பு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்ததை பொறுத்தவரையில் அதில் ஒரு ஒரு நோக்கம் அதில் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும், அந்த ஹஜ்ஜை அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு செய்கிறார்களோ அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அதில் ஒரு பின்னணி இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, நமது இஹ்லாசுக்கு, உள தூய்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு நான் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகிறேன் என்ற அந்த அந்த பயணத்தை பற்றிய செய்தியை நாம் பிறருக்கு சொல்வது என்பது ஒருபோதும் என்ன செய்யாது, ஒருவருடைய இஹ்லாஸில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இவ்வாறு நாம் பயணம் சொல்ல செல்கின்ற போது சிலர்கள் சொல்வார்கள், நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்வார்கள்.
இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தெளிவு இருக்கிறது. ஏனென்றால் சில பொழுதுகளில் நாம் மதீனாவுக்கு செல்வோம், சில பொழுதுகளில் நாம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மக்காவோடு நாம் திரும்பி விடுவோம். நம் அதாவது ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கும் நாம் மஸ்ஜித் நபவியை தரிசிப்பதற்கும் மத்தியில் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அது ஒரு தனியான ஒரு விஷயம், இது ஒரு தனியான விஷயம். ஒருவர் வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அவர் மதீனாவுக்கு செல்லவில்லை என்ற காரணத்தால் அவரது ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் அது அந்த கூலியில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமென்றால் நிச்சயமாக இல்லை. அது ஒரு தனியான விஷயம், இது ஒரு தனியான விஷயம். அதே நேரத்தில் ஒருவர் மஸ்ஜித் நபவியை தரிசிக்க வந்து விட்டார் என்பதற்கு அவரது ஹஜ்ஜுடைய அமலில் நன்மைகள் ஏதாவது கூடுமென்றால் அப்படியும் கிடையாது. இது ஒரு தனியான விஷயம், அது ஒரு தனியான விஷயம். ரெண்டுக்கும் மத்தியில் நாம் முடிச்சு போடக்கூடாது. அவ்வாறு சிலர்கள் சில ஹதீஸ்களை சொல்வார்கள், அதில் பெரும்பாலான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டவைகளாக இருக்கின்றன என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறு ஒருவர் என்ன செய்யறாங்க, தூரத்திலிருந்து வருகிறார்கள், வாழ்நாளில் ஒரு முறை தான் மக்காவுக்கு வருகிறார்கள், அவர்கள் அதோடு சேர்த்து மதீனாவை மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்து விட்டு செல்கிறார்கள் என்றால் தவறில்லை. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்து ஒருவர் மஸ்ஜித் நபவியை தரிசித்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி கொண்டு வந்து விடக்கூடாது. அப்படி எந்த ஒரு செய்தியும் நாம் பார்க்க முடியாது. என்ன அது தனியான வணக்கம், மஸ்ஜித் நபவியை தரிசித்தல் என்பது ஒரு தனியான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வாறு யாராவது எங்களோட சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்லும் போது நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நாம் எங்கிருந்து நபியின் மீது சலாம் சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மலக்குகளின் மூலம் தான் எத்தி வைக்கப்படுகிறது. நாம் அந்த இடத்துல மஸ்ஜித் நபவியில போய் அங்கு போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு முன்னால் இருந்து நாம் அவர்களுக்கு சலாம் சொன்னாலும் அதை எத்தி வைக்கக்கூடிய, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை எத்தி வைக்கக்கூடிய முறை மலக்குகள் ஊடாகத்தான், அது மலக்குகள் ஊடாகத்தான் எத்தி வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அது எங்கிருந்து சலாம் சொன்னாலும் அதே நிலைதான். இப்ப நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன செய்கிறோம், அத்தஹியாத்திலே உட்கார்ந்து நாம் நபி மீது சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்கிறோம். எனவே இந்த சலாம் நபிக்கு எத்தி வைக்கக்கூடிய முறை என்பது அல்லாஹு தஆலா அதற்கு என்ன முறையை வைத்திருக்கிறானோ அந்த முறையில் தான் ஒருவர் மதீனாவுக்கு போய் அந்த சலாத்தை சொன்னாலும், உலகத்தில் எங்கிருந்து அந்த சலாத்தை நபிக்கு சொன்னாலும் அந்த முறையில் தான் அது எத்தி வைக்கப்படும். அதற்குரிய முறைதான் மலக்குகள் ஊடாக அது எத்தி வைக்கப்படுவது என்பது. அப்ப எனவே நாம் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டுமே தவிர, சரி நாம் சலாம் சொல்கிறோம் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்படி ஒரு நடைமுறை நாங்கள் என்ன செய்ய முடியாது, முன் சென்ற அந்த சலஃப்களிடம் இப்படியான ஒரு நடைமுறையை நாம் பார்க்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து இன்னும் ஒரு விடயம் தான், சிலர் சொல்வார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அதாவது போய் வருகிறேன் சென்று வருகிறேன் என்று சொல்லக்கூடாது, மாறாக போகிறேன் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக காணப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, இதுவும் ஒரு தவறான ஒரு பார்வை, ஒரு தவறான ஒரு போக்கு. இப்படி என்ன செய்யவில்லை, மார்க்கம் சொல்லவில்லை. ஹஜ் என்பது இறுதி வணக்கம் தான். ஹஜ் என்பது இறுதி வணக்கம் என்பதற்காக அது என்ன இறுதி பயணம், போனால் என்ன திரும்பி வருவது கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. அப்படி ஒன்று அப்படி மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், இப்ப ஹஜ்ஜில் வந்து அந்த ஹதி அந்த குர்பானியை கொடுப்பதை ஒருவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர் ஹஜ்ஜில் என்ன செய்ய வேண்டும், மூன்று நோன்புகளை நோக்க வேண்டும், ஊர் திரும்பியவுடன் 7 நோன்புகளை நோக்க வேண்டும், மொத்தம் 10 நோன்புகள் அவர் நோக்க வேண்டும். அதற்கு பரிகாரமாக அந்த ஹதியை அவர் நிறைவேற்றவில்லை என்றால், அந்த பலிப்பிராணியை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால், குர்பானி கொடுக்க முடியாமல் போய்விட்டது, அவரது பணம் காணாமல் போய்விட்டது, அல்லது ஏதோ ஒரு சூழலால் அதை அவருக்கு நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் சூரத்துல் பக்ராவுடைய 196 வசனத்தில், அங்கு மக்காவிலே 3 நோன்புகளும் ஊர் திரும்பியவுடன் 7 நோன்புகளை நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எனவே இது வந்து யார் இந்த மஸ்ஜித் ஹரம் அருகில வசிக்கவில்லையோ அவர்களுக்குரிய சட்டம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இதில் நாம் பார்ப்போம் என்றால், இந்த வசனம் கூட ஊர் திரும்பியதும் 7 நாட்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஊர் திரும்புதல் என்பது இங்கு இருக்குது. இப்ப பயணம் என்ன, திரும்பி வாரது இல்லை என்று அப்படி சொல்லக்கூடிய ஒரு பயணமாக சொல்லவில்லை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் ஊர் திரும்பியவுடன் 7 நோன்புகளை
அவர் நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்லும் போது குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் ஃபலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு என்று சொன்னார்கள். இவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை செய்து அதில் ஆபாசமான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல், தவறான காரியங்களில் ஈடுபடாமல் ஒருவர் என்ன செய்கிறார், திரும்பினால் அவர் ஒரு அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார். அப்ப அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் திரும்புகிறார். இந்த ஹதீஸுமே தான் சொல்லுது, அவர் ஊருக்கு வருவார் என்பதுதான் சொல்லுது ரசூலுல்லாஹ். அவர் திரும்புவார்னு சொல்றாங்க, போகிறேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் இப்படி இப்படி சொல்ல மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் ஒரு தவறான ஒரு சிந்தனை போக்கு. இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று என்றால் இப்ப சிலர்கள் பயான்கள்ல செய்யும் போது அந்த உணர்ச்சிகளை வந்து என்ன செய்வதற்காக, அதை வந்து கொஞ்சம் ஊக்குவிப்பதற்காக சிலர் சொல்வார்கள், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஹிராம் மிஹ்ராம் அல்ல, அது கஃபன், நீங்கள் பயணிப்பது ஃப்ளைட் அல்ல, அது வந்து என்ன, அது வந்து சந்துக்கு உங்களை தூக்கி செல்வது போன்றெல்லாம். இப்படி மார்க்கம் சொல்லவில்லை. உதாரணமாக அதே அது அணிந்திருக்கக்கூடிய இஹ்ராமோடு ஒருவர் என்ன செய்யலாம், மரணித்தால் அவரை அடக்கம் செய்யலாம், அது அது வேறு விஷயம். ஆனால் அணிந்திருப்பது கஃபன் தான், இப்படி ஒரு இப்படி சொல்ல இப்படி நமக்கு மார்க்கம் சொல்லித்தரவில்லை. இதுல வந்து என்ன, இந்த இந்த இபாதத்துக்கு இப்படி நீங்கள் தயாராக வேண்டும், அவங்களோட இந்த இஹ்ராம் என்பது இப்படி அமைய வேண்டும் என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதையும் நாம் இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள ஆசைப்படுகிறோம். எனவே அதோடு அடுத்ததாக நாம் இப்போது சொல்லக்கூடிய இன்னும் சில செய்திகள் தான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஏற்படக்கூடிய சில தவறுகள். அந்த தவறுகளை நாம் எடுத்து பார்க்கும்போது மீகாத், இப்போ மீகாத் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் வகுத்த அந்த மீகாத்துகள் எல்லைகள், அதை வந்து ஒருவர் என்ன செய்ய, இஹ்ராம் இஹ்ராம் அவர் இஹ்ராமுக்குரிய நீயத்து இல்லாமல் இஹ்ராம் இல்லாமல் அந்த எல்லையை கடந்து செல்லக்கூடாது. ஹஜ்ஜை உம்ராவை நாடி மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவங்க உரி அந்த குறிப்பிட்ட உரிய எல்லையில் அவங்க என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இஹ்ராமுக்காக நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும், இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார்கள். எனவே அதை வந்து ஒருவர் என்ன செய்யக்கூடாது, அப்படி இஹ்ராம் இன்றி அவர் நீயத்து வைக்காமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நீயத்து வைக்காமல் அவர் அதை கடந்து செல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னவென்றால், இப்ப பெண்கள் இப்ப மாதவிடாயுடைய மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்கள், அந்த பிள்ளை பெற்றுடைய அந்த நிலை ஏற்பட்ட பெண்கள் எல்லாம் என்ன செய்வது, அவர்கள் குளிக்க வேண்டும். அவர்கள் குளித்து அந்த வணக்கத்துக்காக ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அவர்கள் நீயத்து வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் நீயத்து வைத்துக் கொள்வார்கள். சிலர்கள் என்ன செய்யறது, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அவ்வாறு நீயத்து வைக்காமல் செல்லக்கூடிய நிலை என்பதும் தவறானது ஒன்று. ஏன்னா அந்த வணக்கத்தை அவங்க வணக்கத்துக்காக செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்படித்தான் என்ன செய்தார்கள், கட்டளையிட்டார்கள். அவங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு குளித்துக் கொள்ளுமாறு, அவர்களுக்கு கச்சை கட்டி கொள்ளுமாறு இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள், கட்டளை பிறப்பித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இஹ்ராம் இஹ்ராமுக்கென்று ஒரு சிறப்பு தொழுகை இருப்பதாக சிலர் நினைக்கிறார்கள். இஹ்ராமுக்கென்று ஒரு சிறப்பு தொழுகை இருக்கிறது நினைக்கிறேன். அப்படி ஒரு சிறப்பு தொழுகை இஹ்ராமுக்கென்று கிடையாது. ஒரு ஃபரதான தொழுகை என்றால் அந்த ஃபரதான தொழுகையை தொழுதுவிட்டு நாம் நீயத்து வைத்துக் கொள்ளலாம் என்ற வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து நாம் பார்க்கிறோம், அந்த மீகாத்து எல்லைகள்ல சிலர்கள் என்ன செய்யணும், இஹ்ராம் அணிந்து இப்போ சில நேரம் அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு இவ்வாறு சிலர்கள் இஹ்ராம் அணிந்து செய்ய அந்த நேரத்தில் தொழுவார்கள், அது தடுக்கப்பட்ட நேரம். இப்போ இஹ்ராமுக்கென்று ஒரு விசேஷமான சிறப்பு தொழுகையும் கிடையாது, அடுத்து அந்த நேரத்திலும் என்ன செய்வாங்க, தடுக்கப்பட்ட நேரத்திலும் சிலர் தொழுவார்கள். அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு எல்லாம் உபரியான தொழுகைகள் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரம், அந்த நேரத்திலும் என்ன செய்வார்கள், அந்த தொழுவார்கள் என்றால் இதுவும் என்ன, ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சிலர் என்ன செய்வார்கள், மனம் பூசுவது, உடலுக்கு மனம் பூசுவது என்பது ஒரு சுன்னத்தான ஒரு வழிகாட்டல், அதை வந்து அலட்சியமாக விட்டு விடுவார்கள், அதை அலட்சியமாக விட்டு விடுவார்கள். இவ்வாறான அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுன்னாக்கள் விஷயத்தில் நாம் ஒரு அலட்சியமான போக்கை கடைபிடிக்க கூடாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, அதே போன்று
இஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகு பலரும் என்ன செய்வதில்லை, தல்பியாவை சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதில்லை. ஆண்கள் வந்து தல்பியாவை சப்தமிட்டு சொல்ல வேண்டும். தல்பியா என்பதே ஒரு 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 அடையாள சின்னமாக அது இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஷியாராக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த தல்பியாவை பொறுத்தவரையில் அதை ஆண்கள் சப்தமிட்டும் பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய அளவிலும் தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியாவுடைய விஷயத்தில் என்ன செய்வாங்க, பலர் அலட்சியமாக இருக்கிறது. அதேபோன்று தல்பியாவை அனைவரும் ஒரே குரலில் கூட்டாக சொல்வதில்லை. தல்பியாவை அவரவர் சப்தமிட்டு சொல்லக்கூடிய வழிகாட்டல் தான் நமக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நுழைவதற்கு முன்னாலும் குளித்தார்கள். அதுவும் இன்று வந்து ஒரு பேணப்படாத ஒரு சுன்னாவாக இருக்கிறது. உண்மையில் இன்று நாங்கள் பயணிக்கக்கூடிய வாகனங்களோட அமைப்பில் அது நமக்கு வாய்ப்பில்லை என்றாலும், நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்களில் என்ன செய்வது, அப்படி நமக்கு முடிந்தால் நாம் சொந்த வாகனங்களில் பயணிக்கின்ற போது நாம் மக்காவுக்கு நுழைவதற்கு முன்னால் குளித்து கொள்வது என்பதும், ரசூலுல்லாஹி அவ்வாறு குளித்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செயலை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அந்த நாம் நியத்து வைக்கின்ற போது, நாங்கள் நியத்து வைக்கின்ற போது ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைக்கின்ற போது நாம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ருகளை சொல்வது, இதுவும் ஹதீஸிலே ஆதாரபூர்வமாக இடம்பெறக்கூடிய செய்தி. நாங்கள் நியத்து வைக்கும் போது நியத்தை மாத்திரம்தான் நாங்கள் நியத்து வைப்போம். ஆனால் அந்த நியத்து வைக்கின்ற போது இந்த வார்த்தைகள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் சுன்னாவில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். அதுவும் பலரும் ஒரு செய்யாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், அந்த சுன்னா இன்றைய பலரால் செய்யப்படாமல் இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். அதே போன்று நறுமை சகோதரர்களே, ஏதாவது நோய்கள், நோய் இருக்கக்கூடியவர்கள், தடைகள் வரும் என்று பயப்படக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது, என்ன வார்த்தை, அல்லாஹுமின் ஹபசனி ஹாபிசுன், ஹபஸ்தனி, யாதான் எந்த இடத்தில் எனக்கு தடை ஏற்படுத்துகிறார், அது நான் இஹ்ராமிலிருந்து விடுபடக்கூடிய இடம். இது வந்து தடை வருமென்று பயப்படக்கூடியவர்கள் இதை சொல்லாமல் இருப்பது என்ன ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரக்கூடியவர், அப்படி வருமென்று பயப்படக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த இஹ்ராமில் ஆண்கள் அணியக்கூடிய அந்த இஹ்ராமை பொறுத்தவரையில் அதில் விடப்படுகின்ற தவறுகளில் என்ன செய்வாங்க சிலர்கள், அதை கரண்டைக்கு கீழ் வரை அதை அணிந்து கொண்டிருப்பார்கள். அது கரண்டைக்கு கீழ் செல்லும். பொதுவாகவே ஆண்களுடைய ஆடை எல்லா காலங்களிலும் கரண்டைக்கு மேல் தான் இருக்க வேண்டும். கரண்டைக்கு கீழ் செல்வது என்பது ஒரு ஒரு பெரும் பாவத்தில் உள்ள ஒரு விஷயம். எனவே இந்த இஹ்ராமில் கூட சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கீழே அணியக்கூடிய அந்த துணியை இஹ்ராமை என்ன செய்வாங்க, அது கரண்டைக்கு கீழ் செல்லும். இது தவறு. அதே போன்று சிலர்கள் அணியும் போது தொப்புள் என்ன செய்யும், தொப்புள் தென்படும், தொப்புள் வெளிப்படும். அவ்வாறு அணியவும் கூடாது. அது கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் என்ன செய்வது, மறைத்துக் கொள்ளுதல். அதே போன்று நாம் என்ன செய்வது, அந்த மேலே நாம் போட்டுக்கொள்ளக்கூடிய இஹ்ராமுடைய துணி என்பது நமது உடலை முழுமையாக மறைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் நாம் அதை போட்டுக்கொள்ள வேண்டும். நமது நெஞ்சி பகுதியெல்லாம் தென்படக்கூடிய அமைப்பில் நாம் அதை போட்டுக்கொள்ளக்கூடாது. நாம் அதை முழுமையாக மறைத்துக் கொள்ள நமது உடலை. அதே நேரத்தில் இன்னும் விடப்படக்கூடிய ஒரு தவறு தான், இந்த வலது புஜம் திறந்திருப்பது என்பது தவாஃபில் மட்டுமே உள்ள ஒரு விஷயம். தவாஃபுடைய அந்த ஏழு சுற்றுக்களில் மட்டும்தான் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். ஆனால் பலரை பார்க்குறோம், அவங்க என்ன செய்வாங்க, மீக்காத்தில் அந்த இல்லையிலிருந்தே அவங்க வலது புஜத்தை திறந்த மாதிரி அதை போட்டுக்கொள்வார்கள். இதுவும் தவறு. ஏனென்றால் இது இந்த வழிகாட்டல் நமக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட இடத்தில், தவாஃபில் மட்டும். தவாஃபில் தான் நாம் அதை என்ன செய்ய வேண்டும், நாம் அதை பேண வேண்டும். தவாஃப் முடிந்தவுடன் நமது வலது புஜத்தை நாம் என்ன செய்து விட வேண்டும், மறைத்து விட வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்பினவே இந்த ஒரு விடயம். அதே போன்று நாம் மக்காவுக்குள் நாம் நுழைகிறோம். அவ்வாறு நுழைந்தவுடன் இப்போ நாம் கஅபாவை முதலில் பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவா மறுக்கப்பட மாட்டாது, அல்லது அதை பார்க்கும் போது சொல்ல வேண்டிய சிறப்பு துவாக்கள் என்று வந்த எந்த ஒரு செய்தியும் ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. எனவே இவைகள் பலவீனமான செய்திகள், அதற்கென்று குறிப்பிட்ட துவாக்கள் பிரார்த்தனைகள் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமாக இனி மஸ்ஜிதுகளுக்குள் நுழையும் போது ஓதக்கூடிய அதே துவாவை ஓதித்தான் நாம் என்ன செய்வோம், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைவோம். அதே போன்று சிலர் நுழைந்து என்ன செய்வாங்க, இரண்டு ரகாயத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவார்கள். அதுவும் ஒரு தவறான ஒரு ஒரு நடைமுறை.
அங்கு நேரடியாக நாம் என்ன செய்யணும், உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் நேரடியாக தவாஃப் தான். அதுதான் அந்த வீட்டுடைய தஹியத் என்பது அதுதானா? அதுதான் அவங்க நேரடியாக தவாஃபுக்கு போய் தவாஃபை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஆரம்பித்து விட வேண்டும். எனவே தவாஃபை பொறுத்தவரையில் தவாஃபை நாம் ஆரம்பிக்கின்ற போது நாம் என்ன செய்வது, அதாவது கஅபா, அந்த கஅபாவுடைய ஹஜ்ஜருல் அஸ்வத் கல், அந்த கல் பதிக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்தான் தவாஃபை ஆரம்பித்தது, அதிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்கள் எந்த முறையிலே ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுகிறார்களோ அதை பற்றி என்ன ஒரு ஒரு தெளிவோடு விளக்கத்தோடு நாம் அந்த வணக்கத்தை பற்றி ஒரு இல்மோடு நாம் அந்த வணக்கத்தை செய்வதற்கு செல்ல வேண்டும். அதை பற்றி ஒரு போதிய அறிவு தெளிவில்லை என்று சொல்கின்ற போது அதில் பலவிதமான தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் எந்த முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகிறோம் அந்த முறையில உள்ள அதை நாம் கற்றுக்கொள்ளுதல், சரியாக அதை அறிந்து கொள்ளுதல், அதை கற்று விளங்கி நாம் அந்த வணக்கத்தை செய்வதற்காக செல்லுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் அந்த இடத்துக்கு தவாஃபுக்காக நாம் சென்றவுடன் அங்கு சென்றவுடன் நாம் அந்த தவாஃப் தவாஃபுல் குதும் ஆரம்பத்தில் நாம் செய்யக்கூடிய தவாஃபாக இருக்கலாம், அல்லது உம்ராவுக்குரிய தவாஃபாக அந்த தவாஃப் இருக்கலாம். நாம் அந்த தவாஃபை செய்கின்ற போது நாம் சொன்னது போன்று அப்போது நாம் வலது புஜத்தை திறக்க வேண்டும். ஆண்கள் வலது புஜத்தை திறந்து கொள்ளுதல். அதே போன்று நாம் என்ன செய்தல், அந்த ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லிருந்து அந்த இடத்திலிருந்து நாம் தவாஃபை ஆரம்பித்தல். இப்போ உள்ள சூழலில் நாங்கள் அந்த கல்லை முத்தமிடுவதோ தொடுவதற்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அதன்பால் செய்கை செய்து அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லி ஆரம்பித்தல். அதை தவிர வேற எந்த துவாக்கள் செலவங்க அந்த இடத்துல கூடுதலான துவாக்கெல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க ஆரம்பிக்கும் போது, அப்படி எதுவும் இல்லை, சொல்லாங்க அல்லாஹ் அக்பர் என்று தான் ஆரம்பித்தார்கள். அதே போன்று பெண்களுடைய இஹ்ராமுடைய விஷயத்திலும் சில தவறுகள், பெண்களுடைய இஹ்ராம்ல அவங்களோட ஆடை இப்படி ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படி என்பது கிடையாது. இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு அவங்களோட ஆடை இருக்க வேண்டும், இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் விசாலமானதாக அந்த ஆடைகள் இருக்க வேண்டும், மெல்லியதாக இருக்கக்கூடாது என்ற இந்த வரையறைகள். அதே போன்று பெண்கள் இஹ்ராம்ல வந்து அவங்களோட முகம் மணிக்கட்டு இந்த பகுதியில் திறந்திருக்க வேண்டும், மற்ற அனைத்து பகுதிகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாம் தவாஃபை பொறுத்தவரையில் தவாஃபில் ஏற்படக்கூடிய தவறுகள்னு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தவாஃபுடைய ஒவ்வொரு சுற்றுக்கும் சிலர் என்ன செய்வாங்க, சில புத்தகங்களை வைத்துக் கொண்டு துவாக்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள். முதல் சுற்றுக்கு சில துவாக்கள், இரண்டாவது சுற்றுக்கு என்று சில துவாக்கள் என்று. இப்படி இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எந்த துவாவையும் கற்றுத்தரவில்லை. அப்படி ஒரு ஹைர் நன்மை இருந்தால் ரசூலுல்லாஹ் நிச்சயமாக சொல்லித்தந்திருப்பார்கள், சொல்லித்தராமல் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்க மாட்டார்கள். எனவே நமக்கு அங்கு சொல்லித்தரப்பட்ட விசேஷமான துவா என்பது ருக்னுல் யமானி ஹஜ்ஜருல் அஸ்வதுக்கு மத்தியில் நாம் ஓதக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஃபில் ஆஃபரத் ஹசனத்தன் வக்கீனா அதா பண்ணார் என்ற துவா தான். ஒவ்வொரு சுற்றுக்கென்று தனியான துவாக்கள் அப்படி எதுவும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரவில்லை. முதல் சுற்றுக்கு இந்த துவாக்கள், இரண்டாவது சுற்றுக்கு இந்த துவாக்கள், மூன்றாவது இப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தரவில்லை. எனவே நாம் விரும்பிய துவாக்களை பிரார்த்தனைகளை நாம் என்ன செய்வது, நாம் பிரார்த்தித்தல். அதே போன்று அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் என்ன செய்வாங்க, பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மிக சத்தமாக பிரார்த்தித்துக் கொண்டு செல்வார்கள். இதுவும் நாங்கள் பிரார்த்தனையுடைய அடிப்படைக்கே பிழையானது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சொல்கிறான், உது அதாவது உது ரப்பக்கும் தபர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅதீன். நாங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித்தருகிறான் என்றால், அதாவது உள்ளட்சத்தோடும் பணிவான குரலிலும் நாம் என்ன செய்வது, அல்லாவை பிரார்த்திக்கணும். வரம்பு மீறக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டார். அப்போ நாங்கள் அந்த துவால வரம்பு மீறக்கூடிய நிலைகள் அந்த 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 வசனத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நாங்கள் மீறக்கூடாது. நாங்கள் உள்ளட்சத்தோடும் ஆழ்ந்த பணிவான குரலிலும் தான் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலை இஸ்லாத்துடைய பிரார்த்தனை பற்றி சொல்லும் போது இதுநாத ரப்பஹு நிதான் ஹஃபியான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் அதை சொல்கிறான்னா, அது முன்மாதிரி அவங்க பணிவான குரலில் அல்லாஹுவை அழைத்த நேரத்தில் அழைத்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே துவா என்பது ஒருவர் என்ன செய்வது, பணிவான குரலில் அல்லாஹ்விடத்தில் கேட்பது. அங்கு பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன செய்யலாம், சத்தமிட்டு கேட்டு பலருடைய மற்றவர்களுக்கெல்லாம் அது இடையூறாமை வரக்கூடிய விதத்தில், அதே போன்று கூட்டாக ஒருவர் துவா செய்து ஆமீன் சொல்லக்கூடிய இப்படியான நடைமுறைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தரல. அவரவர் பணிவான குரலில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தல் என்பதுதான் அங்கு நடைபெற வேண்டியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கஅபாவை வந்து இப்போது நாம் கஅபாவில் எந்த ஒரு அந்த கஅபாவில் வந்து ஹஜ்ஜருல் அஸ்வதே ருக்னியமானி உள்ள இடத்தின் மூலையை நமக்கு தொட முடியாது. அப்படி தொடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காலங்களாக இருந்தாலும் எல்லா மூலைகளையும் தொடுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அந்த ஹஜ்ஜருல் அஸ்வத் அமைந்திருக்கக்கூடிய அந்த அந்த கோணர் அந்த அந்த
மூளையும் அதே போன்று ருக்குனியமானி அமைந்திருக்கக்கூடியது. அதை கையால் தொடுவார்கள் என்ற வழிகாட்டல் தான். எனவே அதே போன்று சிலர் என்ன செய்வாங்க, ருக்குனியமானியை கடந்து செல்லும் போது அதன் அதற்கும் சைகை செய்வார்கள். அது தவறு. அங்க சைகை செய்தல் என்பது தொட முடியாத பட்சத்தில் ஹஜ்ரல் அஸ்வதுக்கு ஹஜ்ரல் அஸ்வதை அதுக்கு நேராக வரும்போது அதுக்கு நாங்கள் சைகை செய்தல், ருக்குனியமானிக்கு சைகை செய்தல் என்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தவாஃபில் நிகழக்கூடிய தவறுகளில் அந்த முதல் மூன்று சுற்றுக்களில், அந்த தவாஃபுகளை முதல் மூன்று சுற்றுக்களை பொறுத்தவரையில் அதை வந்து ஆண்கள் என்ன செய்வது, கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும். அதில் அலட்சியமாக இருப்பாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது முடியாதுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத போது அந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஆண்களுக்கு மட்டும் உரியது, பெண்கள் சாதாரணமாகத்தான் நடந்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் பார்க்குறோம், இன்று நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, மொபைல்களை வந்து ஆன் பண்ணி கொண்டு அதில் வீடியோ பண்ணுற விஷயங்கள், செல்ஃபி எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை கூடுதலான கவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இவ்வாதத்தில் கவனம் குறைவாக இருக்குதுன்னா இதுவும் தவறுகள். இப்படியான தவறுகள் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். நாங்கள் அங்கே சென்ற நோக்கம் இவ்வாதத்துக்காக சென்றோம். சிலரை பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிக்கொண்டே என்ன செய்வாங்க, தவாப் செய்து கொண்டிருப்பாங்க, இதுவும் தவறு. அந்த இடத்துல வந்து நாம் அந்த இவ்வாதத்தை செய்கிறோம். அந்த இவ்வாதத்தில் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வளோ நாங்கள் ஒரு பேணுதலாகவும் கூடுதலாக அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக பிரார்த்தித்தவர்களாக செய்ய முடியும், அவ்வாறு நாம் அந்த இபாதத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, இப்போ தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்து விடுகிறது, தொழுகைக்கு இக்காம சொல்லி விடுகிறார்கள் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் வலது புஜத்தை மூடித்தான் தொழ வேண்டும். சிலர் என்ன செய்வாங்க, வலது புஜத்தை மூடாமல் தொழுவார்கள். தொழுகையை பொறுத்தவரையில் புஜங்கள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் ஹதீஸ். எனவே அந்த அடிப்படையில் அப்படி வந்து தொழுகையுடைய நேரம் வந்து இக்காம சொல்லப்பட்டால் நாம் தொழும்போது புஜத்தை மூடி தொழுதுவிட்டு மறுபடியும் தவாஃபை ஆரம்பிக்கின்ற போது நாம் புஜத்தை திறந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் மூடாமல் தொழுவது என்பதும் அங்கு நிகழக்கூடிய தவறாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாம் அந்த இடத்துல பிறருக்கு நெருக்கடிகள் கொடுக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும், நமது இபாதத்தை தவாஃபை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள். அதே போன்று ஹிஜ்ர் என்ற அந்த வட்டம் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் அந்த காபாவுடைய அந்த சி வடிவத்தில் உள்ள வட்டம், அவைகள் இப்போது இந்த காலத்தில் மூடித்தான் இருக்குது. அது உள்ளால வந்து செல்லக்கூடாது, ஏன்னா அதுவும் காபாவுக்கு உட்பட்ட பகுதி, அது உள்ளால சென்றால் தவாஃப் நிறைவேறாது, ஏன்னா அதுக்கு வெளியால் தான் தவாஃப் செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று சை செய்வதற்காக அதே அடுத்த இன்னொரு தவாஃபுடைய ஏழு சுற்றுக்கள் முடிந்த பிறகு ரெண்டு ரக்காத் நாங்கள் தொழுவோம். அந்த இரண்டு ரக்காத்துகளை பொறுத்தவரை சிலர் என்ன செய்வாங்க, புஜத்தை வலது புஜத்தை மூடாமலே அதை தொழுவார்கள். அது தவறு. புஜத்தை நாங்கள் தவாஃபை முடிந்தவரும் முதல் வேலையாக புஜங்களை மூடி புஜத்தை மூடிக்கொள்ள வேண்டும், வலது புஜத்தை மூடிக்கொள்ள வேண்டும். எனவே அந்த இரண்டு ரக்காத்துகளை நாங்கள் தொழும் போது பிறருக்கு இடையூறு இல்லாத வகையிலே நாம் அந்த இரண்டு ரக்காத்துகளை தொழுது வேண்டும். சிலவங்க பாதைகளிலே அப்படி தொழுவார்கள், அது பிறருக்கு இடையூறாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதுக்குரிய இடங்களில் நாம் அந்த இரண்டு ரக்காத்துகளை நாம் தொழுது கொள்ளுதல். அதே போன்று அதே அடுத்ததாக நாம் சையைக்கு வருவோம். சையை பொறுத்தவரையில் சையில் வந்து நாம் சொல்லப்பட்ட அந்த திக்ர்கள் துவாக்களை நாம் உரிய முறையில் செய்து சையை ஆரம்பிக்க வேண்டும். சையின் போது சிலர்கள் என்ன செய்வாங்க, வலது புஜத்தை திறந்து கொண்டிருப்பாங்க, அது தவறு. சையில் வந்து வலது புஜம் மூடப்பட்டிருக்க வேண்டும், தவாஃபில் மட்டும்தான் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். சையில் புஜங்களை வலது புஜத்தை மூடிக்கொள்ள வேண்டும். அதே போன்று சையில் வந்து சிலர் சையில் வரக்கூடிய தவறுகளை நாங்கள் பார்ப்போம்னா, சஃபாவிலும் மறுவாயிலும் ஏறும் போதெல்லாம் சிலர் என்ன செய்வாங்க, கவ்வாவை நோக்கி கையால் சைகை செய்வார்கள். அப்படி ஒரு வழிகாட்டு சொல்லுவாங்க, சொல்லித்தரல, அது நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கிப்லாவை நாங்கள் முன்னோக்கி கவ்வா முன்னோக்கி இரண்டு கைகளை உயர்த்தி துவா செய்வது தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலாக இருக்குது. அதேபோன்று சாயிலும் ஒவ்வொரு சுற்றுக்கென்று தனியான துவாக்களை ஓதுவார்கள், அதற்கும் அதன் தவறு. அவ்வாறு நம்பி அவர்கள் வழிகாட்டவில்லை. நாம் விரும்பிய துவாக்களை பிரார்த்தனைகளை கேட்கலாம். அந்த பச்சை பல்புகளுக்கு மத்தியில் ஆண்கள் ஓடாமல் இருப்பது என்பதும் தவறாகும். ஆண்கள் என்ன செய்ய ஓட வேண்டும், அந்த இடத்துல பெண்கள் ஓடுவது தவறு. பெண்கள் சாதாரணமாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தவாஃப் அந்த சாயுடைய ஏழு சுற்றுக்கள் முடிந்த பிறகு அதே சாயில வந்து நாம் சஃபாவில் மறுவாயிலும் ஏறும்போது சொல்லித்தரப்பட்ட அந்த சுன்னத்தான அந்த விஷயங்கள் திக்ர்கள், அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், அதை ஓத வேண்டும். அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே போன்று கைகளை உயர்த்தி துவா செய்வதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போ சில சந்தர்ப்பங்கள் இந்த கொரோனாவுடைய காலத்தில் அதில் அந்த இடத்துல கூடுதலாக நேரம் இருப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை என்றால் நாம் என்ன செய்யணும், அவைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதே போன்று
அடுத்ததாக சிலர்கள் சாயை முடித்த பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொழுகின்றார்கள் மர்வாவில். அதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அது ஒரு பிதத்தான் நடைமுறை, ஒரு வழிகேடு. அதிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதுக்கு அதன் பிறகு இப்போது அடுத்ததாக நாம் வரக்கூடிய விஷயம், இப்போ தமத்து முறையில் ஹஜ்ஜை செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்வார், முடியை வந்து அவர் மடித்துக் கொள்வதுதான் சிறந்தது. ஆனால் ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருக்கமாக இருந்தால் அவர் முடியை நன்றாக குறைத்து கொள்வார், குறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்கள் என்ன செய்யறது, கொஞ்சம் அங்கேயும் அங்குமிங்குமாக வெட்டி கொள்வது என்பது அந்த வணக்கத்தை முழுமையாக்காது, அது தவறு. பெண்கள் தான் விரல் நுனியளவு முடிகளை வெட்டி கொள்வார்கள். ஆண்களை பொறுத்தவரையில் அவங்க முடியை மலித்தல் தான் சிறப்பானது, அல்லது முழுமையாக அவங்க ஷோட் பண்றது, குறைத்து கொள்றது. முழு தலையிலும் அது எடுத்து அந்த முடிகள் அகற்றப்பட வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அங்குமிங்குமாக வெட்டி கொள்வது அந்த வணக்கத்தை நிறைவுபடுத்தாது, முழுமைப்படுத்தாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக இது போக இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் போக சில நேரங்களில் நிறைய தவறுகள் மக்கள்கிட்ட இருக்கலாம், அவங்க ஒவ்வொருத்தரும் அறியாமையை பொறுத்து விஷயங்கள் நடக்கும். எனவே நாம் இதில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் இதில் உங்களுக்கு என்ன செய்கிறோம், நாம் இதிலே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதே போன்று ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எடுத்தோம்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் அந்த பிறை எட்டாவது நாள் யோம தருவியாவில் வந்து நாங்கள் துஹருக்கு முன்னால் என்ன செய்யக்கூடிய வேண்டும், தமத்துவில உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள், தமத்து முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் அவங்க ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்துக் கொள்ளுதல் என்ற விஷயம், இஹ்ராமுக்கு முன் உள்ள சுன்னத்துகளை குளித்து கொண்டு உடலுக்கு மனம் பூசி அவங்க என்ன செய்ய வேண்டும், துஹருக்கு முன்னால் அவங்களை ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து அவர்கள் நியத்து வைத்துக் கொள்ளுதல், லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லுதல் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாளை பொறுத்தவரை எட்டாவது நாள் அவங்க மினால தங்குறது என்பது பொறுத்தவரையில அது வாஜிப் இல்லை என்றாலும் ஒரு வலியுறுத்தப்பட்ட சொன்னா சில அறிஞர்கள் வாஜிப்னு சொல்கிறார்கள். அந்த இரவு நாங்கள் மினாவில் தங்குறதுல நாம் கவனம் செலுத்தணும், அது அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே போன்று தொழுகைகளை பொறுத்தவரையில நாம் சொன்னோம், ரசூலுல்லாஹ் வந்து உபரியான தொழுகைகள் என்று அவர்கள் தொழுத தொழுகைகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஃபஜ்ருக்கு முன்னாள் அந்த முன் சுன்னத், அதே போன்று இரவில் தொழக்கூடிய வித்தருடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை போன்ற தொழுகைகள் நாங்கள் தொழுது கொள்ளலாம். அதை தவிர்த்து நாங்கள் ஏனைய தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகளை நாம் தொழக்கூடாது. ஏன்னா பரதான தொழுகை கூட இரண்டாக சுருக்கித்தான் அங்கு தொழப்படுகிறது. எனவே தல்பியா அந்த நாட்களில் நாங்கள் தல்பியாவை எட்டாவது நாள் நாங்கள் தல்பியாவை அதிகம் சொல்ல வேண்டும், தல்பியாவில் நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அந்த நாளுக்குன்னு சொல்லப்பட்ட வணக்கங்களில் கூடுதலான கவனம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுபோக நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்தல், அல் குர்ஆனை ஓதுதல் போன்ற விஷயங்களை நாங்கள் நல்ல நல்ல அமல்களை நாம் ஈடுபடலாம். நமது நேரங்களை நாங்கள் வீணாக்காமல் நல்ல அமல்கள் நாம் ஈடுபடுதல். அதே போன்று அரஃபாவுடைய நாள் அந்த ஒன்பதாவது நாளை பொறுத்தவரையில் அந்த ஒன்பதாவது நாளில் நாங்கள் என்ன செய்யணும், அரஃபாவுக்குள் நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அரஃபாவில் தங்குவது தான் ஹஜ் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அரஃபாவுக்குள் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் பார்த்து கொள்ளுதல். நாம் அந்த நாட்கள் அந்த அரஃபாவுடைய நாள் நாங்கள் என்ன செய்யறது, தூக்கத்திலோ அல்லது வீணாகவோ நாம் கழித்து கழிக்காமல் நாம் அந்த நாளை என்ன செய்வது, நல்ல முறையிலே இபாதத்திலே கழித்தல். இந்த வீணாக இவ்வாறு சிலர் கழித்து கொண்டிருப்பதெல்லாம் அது விடப்படுகின்ற ஒரு பெரும் ஒரு தவறாக இருக்கிறது. அல்லது தூக்கத்திலே சிலர்கள் அதை கழித்து கொண்டிருப்பது, அந்த மகத்தான நாளை நாம் நல்ல முறையிலே துவாக்கள் பிரார்த்தனைகள் கூடுதலாக கழித்தல். அதே போன்று அந்த ஜபலுர் ரஹ்மா என்ற மலையிலே ஏற வேண்டும் என்று அதற்கு முயற்சி எடுப்பார்கள், அதற்கு எந்த அப்படி வழிகாட்டு ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல. எனவே நாம் அந்த அரஃபாவில் நாம் அரஃபாவுக்குள் இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் அந்த நாளில் துஹருடைய அசருடைய தொழுகைகள் நாம் சேர்த்து சுருக்கி தொழுது விட்டு அந்த அதுக்கு முன்பின் சுன்னத்துகள் எதுவும் நாங்கள் தொழுறது கிடையாது. சிலர் என்ன செய்வாங்க, இந்த சுன்னாவை கூட பேணாமல் துஹரை நான்காக தொழுவார்கள், அசரை நான்காக தொழுவார்கள். இது சுன்னாவுக்கு மாற்றமான செயல். சுன்னாவில் உள்ளது வந்து என்ன செய்வது, இரண்டு இரண்டு நான்கு ரகாத்துலே இரண்டாக சுருக்கி சேர்த்து தொழுதல் என்பதுதான் வழிகாட்டல். இது இந்த வழிகாட்டல் நாங்கள் இதில் கவனித்தல். அதே போன்று எனர்மையான சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய அந்த நாளுடைய விஷயங்களில் அடுத்து சூரியன் முழுமையாக மறைந்த பிறகுதான் அரஃபா விட்டு வெளியேற வேண்டுமே தவிர சூரியன் மறைவதற்கு முன்னால் வெளியேறக்கூடாது என்று அது கட்டாயம், அது வாஜிபில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சிலர்கள் முஸ்தலிஃபாவுக்கு வந்தவுடன் முதல்ல கற்களை பொறுக்குவதில் ஈடுபடுவாங்க, அது தவறு. அதே மாதிரி கற்களை கழுவுவது அப்படி ஒன்று ஒரு வழிகாட்டிலே மார்க்கம் சொல்லித்தரல. அப்போ எனவே நாம் முஸ்தலிஃபாவுக்கு வந்தவுடன் முதல் வேலையாக செய்ய வேண்டியது நாம் மகரிபைஷாவை தொழுதல், மகரிபைஷாவை தொழுதல். அடுத்து ரசூலுல்லாஹ் வந்து
கற்களை வந்து மினாவுக்கு செல்லக்கூடிய வழியில் தான் கற்களை பொறுக்கினாங்கன்றதை பார்க்கிறோம். ஏன்னா சிலர் வந்து முஸ்தலிபால் கற்களை பொறுக்கிறது சிறப்பு அப்படின்ற மாதிரி அப்படி அந்த ஒரு சிந்தனையில் அப்படி ஒன்று கிடையாது. வசதிக்காக ஒருவர் பொறுக்கிக் கொள்ளாமே தவிர அல்லது மினாவிலும் அந்த கற்களை அவருக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முஸ்தலிபாவுடைய இரவுல சலுகை அளிக்கப்படாதவர்கள் கூட பிந்திய இரவு என்ன செய்வாங்க, வெளியேறி செல்வது கூடாது. யாருக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் முஸ்தலிபாவில் என்ன செய்யலாம், அந்த ஒரு பாதி இரவுக்கு பிறகு அவங்க வெளியேறி செல்லலாம். அப்படி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, சலுகை அளிக்கப்படாதவர்கள் செல்லக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தவறுகள். அதே மாதிரி முஸ்தலிபாவுடைய இரவுல வந்து சொல்லுவாங்க மகரிப் ஈஷாவை தொழுதால் அதன் பிறகு தூங்கி விட்டாங்கன்னு தான் பார்க்கிறோம். அப்ப எனவே நாங்கள் அதில் சுன்னத்தான தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்க கூடாது என்பதை நாம் இங்கே இதே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்போமாக இருந்தால் அந்த முஸ்தலிபாவுடைய இரவை நாம் முடித்துவிட்டு சில நாம் சூரிய உதயத்துக்கு முன்னால் அங்கிருந்து வெளியாக வேண்டும். அதற்கு முன்னால் நாம் அங்கிருந்து நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து துவாக்கள் செய்துவிட்டு நாம் வெளியேறுதல். நாங்கள் மினாவுக்கு வந்து மினாவுடைய அந்த பத்தாவது நாளை பொறுத்தவரையில் பத்தாவது நாளில் வந்து நாங்கள் முதல் அமலாக கற்களை எறிதல், அந்த கடைசி ஜம்ராவில் 7 கற்களை எறிய வேண்டும். அது சிறிய கற்களாக, ஆனால் நிறைய பேர் பெரிய கற்கள் எடுக்கிறாங்க, அது கூடாது. அதே மாதிரி நினைக்கிறாங்க ஷைத்தானுக்கு தான் நாங்கள் கல் எறியும், ஷைத்தான் அங்கே கிடையாது. ஷைத்தான் ஏதோ முன்னால் இருப்பது போன்று நினைத்து சிலர்கள் என்ன செய்கிறாங்க, செருப்புகள் எடுத்து எறிவதும் பேக்குகளால் எறிவதும் இவ்வாறு எறிவதெல்லாம் கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் வந்து அந்த இடத்துல சொன்ன ஒரு விஷயம் தான், நீங்க வரம்பு மீறக்கூடாது. கற்களை பொறுக்கி தரும் போது கூட ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோதர் ஃபதல் இப்னு அப்பாஸ் அவங்க பொறுக்கி கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது இந்த அளவு இப்படிதான் கற்கள், இவ்வாறு பொடி கற்களை தான் எரிய வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னாங்க. மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் வழிகட்டு சென்றதெல்லாம் மார்க்கத்தில் வரம்பு மீறிய காரணத்தால். எனவே அந்த இடத்துல நாங்க கற்களை எரிதல் என்பது ஒரு வணக்கம், இபாதத், அல்லாஹுவை நாம் நினைவு கூறுதல். அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எறிகிறோம். அப்ப எனவே ஷைத்தான் தான் முன்னால் இருக்கிறான் என்ற அந்த சிந்தனை தவறானது. அப்படி ஒன்று அங்கே கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப ஷைத்தான கல் எழுதல் ஷைத்தான கல் எழுதல் என்பதல்ல, அது ஒரு இபாதத், அல்லாஹுடைய தூதர் அங்கே எரிந்திருக்கிறார்கள். அப்ப நாம் அவர்களை அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அந்த இபாதத்தை வணக்கத்தை நாம் அங்கு செய்கிறோம் என்பதை நாம் அங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கற்களை எறியும் போது ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுதல். அடுத்த கற்கள் வந்து அந்த உரிய அந்த வட்டத்துக்குள்ள விழுதான்றதை பார்க்கணும். சிலர் சும்மா அப்படி எரிஞ்சிட்டு வாருதுன்னா அது கீழே கற்கள் அந்த அதுக்குள்ள விழ வேணும் என்றது நாங்கள் விழுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். அப்ப எனவே அந்த கற்களை எரியவதோடு தல்பியா என்ன செய்யும், நிறுத்தப்படும். எட்டாவது நாள் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தல்பியாவை 8, 9 அந்த 10வது நாள் கல் எறியும் போது தான் தல்பியா நிறுத்தப்படும். அப்ப எனவே அந்த அதுவரை நாங்கள் தல்பியாவை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் தக்பீரை என்ன செய்தல், நாம் ஆரம்பித்தல். எனவே கற்களை எறியும் போது கற்களை எறிவதற்கு முடியுமானவர்கள் பிறர்கிட்ட கற்களை கொடுத்து எறியக்கூடாது. அவங்க வந்து என்ன செய்யும், அவர்கள் கற்களை எறிய வேண்டும். முடியாது, வர முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்யறது, பிறரிடம் நாம் அந்த கற்களை கொடுத்து எறிவதற்கு நாம் சொல்லலாம். நமக்கு ஒருத்தருக்கு வர முடியாது, நோயில் இருக்கிறாரு, நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறாரு, அப்படி முடியாத பட்சத்தில் இன்னொருத்தர் கற்களை கொடுத்து எரிய என்ன செய்வது, எறிவதற்கு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் வந்து அதை என்ன செய்யணும், அந்த விவாதத்தை செய்ய வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அப்போ அந்த நாளுடைய மற்ற வணக்கங்கள், அந்த வணக்கங்கள் நாங்கள் உரிய முறையில் மார்க்கம் சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த அமைப்பில் அதில் வந்து நாங்கள் முடியை, ஆண்கள் முடியை வந்து மலித்தல் தான் சிறப்பானது. நாங்கள் முடியை மலிக்கிறதுல நாம் கவனம் செலுத்துறது அல்லது நன்றாக நாங்கள் குறைக்க வேண்டும். பெண்கள் வீரர்கள் முடிய அளவு முடிய என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி தமத்து அல்லது கிரான் முறையில் செய்யக்கூடிய அந்த பழிப்பிராணி அறுத்து பழிடுவாங்க, அதுக்குரிய காசு கெட்டிருந்தாங்கன்னா அதை அவர்கள் செய்து விடுவார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்வதற்காக அவர் மக்காவுக்கு செல்வார். அந்த இரவுகள் எல்லாம் மினாவில் என்ன செய்யணும், அந்த ஐயாமு தஷ்ரீக்குரிய இரவுகளை மினாவில் இரவை கழிக்க வேண்டும், அதில் கவனம் எடுக்கணும். அதே மாதிரி நாங்கள் மினாவுக்குள்ளே இருக்கணும், நாங்கள் மினாவுக்கு வெளியே அந்த இரவுகளை கழிக்கிறதல்ல, மினாவுக்குள் தான் அந்த இரவுகளை நாம் கழித்தல். அதே போன்று அதற்கு பிறகுள்ள நாட்களில் நாம் அதே மாதிரி அந்த கற்களை எரியக்கூடிய நேரங்கள், இப்போ முதல் நாள் 10வது நாள்னு சொன்னால் சூரிய உதயத்துக்கு பிறகு லோகருக்கு முன்னால் எரிதல், அதே நேரத்தில் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் டைம் கொடுத்துருப்பாங்கன்னா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி செய்கிறது. நான் அந்த நெருக்கடிகள் வராமல் இருப்பதுக்காக இப்போ அந்த ஏற்பாடுகளை செய்திருப்பாங்க. அதே மாதிரி பிற 11, 12, 13 லோகருக்கு பிறகு கற்களை எரிதல் சூரியன் மறைவதற்கு முன்னால்,
அதே மாதிரி ஒவ்வொரு ஜம்ராலும் ஏழு கற்கள் எறிதல், கொடி கற்கள் ஒவ்வொரு கல் எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுதல், முதலாவது இரண்டாவது ஜம்ராக்கல் எறிந்த பிறகு முன்னால போய் கிப்லா முன்னோக்கி துவா செய்தல், மூன்றாவது ஜும்ராவில் நாம் துவா செய்யறதில்லை. எனவே இப்படி சொல்லித்தரப்பட்ட முறைகளை நாங்கள் செய்யாத போது அது தவறாக ஆகிவிடும். அப்படிதானே, சொல்லித்தரப்பட்ட முறைகள், மார்க்கம் சொன்ன முறைகள், அதை நாங்கள் செய்யாத போது அது தவறாக வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக தவாஃபுல் விதா ஆக இறுதியாகத்தான் செய்ய வேண்டும். ஏன்னா சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க பன்னெண்டாவது நாள் போக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாலே போயிட்டு தவாஃபுல் விதாவை செய்து விட்டு வந்து மறுபடியும் கல்லெறிகிற அந்த மாதிரி செய்யலை. இபாதத்தெல்லாம் செய்து முடித்து விட்டு இறுதியாகத்தான் தவாஃபுல் விதா, அந்த பயண தவாஃப் என்பது இறுதியாக நடைபெற வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக இந்த வழிகாட்டலை நாம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இவ்வாறான தவறுகள் ஒவ்வொருத்தருடைய எந்த அளவு ஒருவர் ஹஜ்ஜை பற்றி படித்திருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட தவறுகள் ஏற்படுவதற்கு நிகழ்வது குறைவாக இருக்கும். யாரிடம் அதை பற்றி ஒரு சரியான போதிய தெளிவு இல்லாமல் போவாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்யும், தவறுகள் அதிகம் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தவறுகள் என்று சொல்லும்போது நாங்கள் சுருக்கமாக விளங்க வேண்டியது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டினார்களோ அதற்கு நாங்கள் முரணாக செய்யும் போது அதெல்லாம் தவறுகள், மாறு செய்யும் போது அதெல்லாம் என்ன தவறுகள். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அந்த முறையில் நாம் ஹஜ்ஜை என்ன செய்ய வேண்டும், நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே நறுமை சகோதரர்களை, இத்தோடு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.